வணக்கம். இறை திருக்குறள் பயிற்றகம். திருக்குறள் கவனகர் தமிழ் மகிழ்நனின் மாணவி விண்வெளி வீராங்கனை தீ சகானா. அதிகாரம் 7, மக்கட்பேர். குறள் 1, பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. பெறுகின்ற செல்வங்களுள் சிறந்த செல்வமானது நல்ல அறிவுடைய மக்களை பெறுவதுதான். குறள் 2, எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெரு. எவரும் பழிக்க இடமில்லாமல் நல்ல பண்புள்ள மக்களை பெறுதால் அவன் 7 தலைமுறைக்கும் துன்பமே ஏற்படாது. குறள் 3, தம் பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையா வரும். தம் பொருள் என உரிமையுடன் கூறுவது தம் மக்களே ஆகும். அவர்கள் செய்யும் நல்ல செயல்கள் அவர் பெற்றோரையே வந்து சேரும். குறள் 4, அமிழ்தினும் மாற்றல் இனிதே தம்மக்கள் சிறுகை இயலாவிய கூழ். தம் மக்களின் கையால் துழாவிய கூழ் அமிழ்தை விட மிக இனிமையானது. குறள் 5, மக்கள் மேய்தீந்தல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. தம் மக்களின் உடலை தொடுவது உடற்கின்பம், அதுவே அவர்களின் மழலை பேச்சை கேட்பது நம் செவிக்கின்பம். குறள் 6, குழல் இனிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் மக்களின் மழலை சொல்லை கேளாதவர் குழல் இனிது யாழினிது என்பர். ஆனால் அதை விடவும் இனிமையானது தம் மக்களின் மழலை பேச்சே ஆகும். குறள் 7, தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். சான்றோர்கள் நிறைந்த அவையின் முன்னிற்பதற்கான நல்ல தகுதியையும் ஒழுக்கத்தையும் உடையவனாக இருக்க செய்வதுதான் தந்தை தன் மகனுக்காற்றும் நன்றி. குறள் 8, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மை விட தம் மக்கள் அறிவுடையராக இருப்பது எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். குறள் 9, ஈன்ற பொருதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் மகனை பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட அவன் சான்றோன் என்று அறிஞர் பிறர் போற்றும் போது அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறாள். குறள் 10, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இவனை மகனாக பெறுவதற்கு இவன் தந்தை என்னதவம் செய்தானோ என்று பிறர் போற்றும் பெயரை பெறுவதுதான் மகன் தன் தந்தைக்கு செய்யும் சிறந்த உதவியாகும். நன்றி. வணக்கம். குறளோடு